Welcome to my channel. In this video, 11th standard computer science subject, second chapter, workshop 6th question. Convert the following hexadecimal numbers to binary numbers. Here are 4 numbers. In the hexadecimal number, binary number convert. First, let's take the 4 questions. Now, this is all hexadecimal number. This is the base value 16. In the hexadecimal value, equivalent binary value. That is base 2 binary value. அதுக்கான ஈக்குவல் அண்ட் பைனரி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபிஃப்த்து ஒர்க் ஷாப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எழுதி அதுக்கான ஈக்குவல் அண்ட் டெசிமல் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ அப்படியே ஓரலாக பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஒன்றுமே இல்லை, நம்பர்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். 0 9 வரைக்கும் அப்படியே 2-digit நம்பர்ஸ் நம்ம எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏலேருந்து எஃப் வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போது இதுக்கான டெசிமல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளியராக இருக்கும், அதை பாருங்கள். இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன். இந்த நம்பர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, 1248. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். 8 அப்படின்னா 8081 அதுக்கப்புறம் 81 அடுத்தது 4 அப்படின் இருக்கு அப்படின்னா 4041 1111 0000 4041 அந்த மாதிரி எழுதுவோம். 2 அப்படின்னா 2021 2021 2021 இந்த மாதிரி. அடுத்து 1 இருக்கா அப்படின்னா 101 அந்த மாதிரி போகணும். 0101 0101 0101 0101 இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸ் தான். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம், அப்படியே இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் இதை சொன்னேன். இப்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1248 அப்படின்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே 8081 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதை வச்சு தான் நம்ம இந்த 4 சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படியே தனித்தனியாக எழுதிக்கோங்க. A6 ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூவும் சிக்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெக்ஸாடெசிமல்னால் நம்ம 4 நம்பர்ஸையுமே தான் எடுத்துப்போம். ஆக்டல்னால் கடைசி 3 நம்பர் எடுப்போம். இப்போ ஹெக்ஸாடெசிமலா, அப்போனா ஏனால் என்ன அர்த்தம், 1011 அதுக்கான வேல்யூ. சாரி, 1010 1010. அடுத்து 6 என்ன வேல்யூ, 0110 0110. அப்போனா இதுக்கான ஆன்சர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான், 1010 0110. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர், ஈக்குவலண்ட் பைண்டரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கான வேல்யூ என்ன, 1011 1011. இக்கான வேல்யூ 1110 1110. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வருதோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள், 9BC8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருசாக இருக்க அப்படின்னா நினைக்காதீங்க, அதே மாடல் தான். 9க்கு என்ன வேல்யூ, 1001. அடுத்து பிக்கு என்ன, 1011. அடுத்தது சிக்கு 1100. 8க்கு 1000. இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 1001 1011 1100 2. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், BC9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. BC9 பியோட வேல்யூ என்ன, 1011. சியோட வேல்யூ 1100. 9ஓட வேல்யூ 10. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து எழுதுனா 1011 1100 1001. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த டேபிளை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.